தளபதியண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கான சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தளபதி 65 அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்பப்பா வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்மளுடைய ஏஆர் முருகதாஸ் சார் வந்து கதை எழுதுறாரு அப்படின்னா சென்னையில் இருக்க கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் கதை எழுதுறாரு. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பவுண்டடை ரெடி பண்ணி அண்ணனும் ஏஆர் முருகதாஸ் சாரும் இணைஞ்சு அந்த ஒரு கதை சொல்லியிருக்காரு அண்ணன் கிட்ட. அண்ணன் கேட்டுட்டு ஒரு சில கரெக்ஷன்ஸை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இப்போதான் வந்து மறுபடியும் அண்ணனும் அவரும் மீட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ற முடிவெடுத்திருக்காங்க. பட் எப்பயுமே இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் ரசிகர்களுக்குள்ள ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அது இன்னும் அன்றைக்கே பூஜையாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் இந்த ஒரு 2020 அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், எல்லாருக்குமே தெரியும், அதில் சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அண்ணனுடைய படம் அப்படின்ற போது அது ஒரு நல்ல நாளாக இருக்கணும், பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அதனால் டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம நியூ இயர் அன்னைக்கு கொடுக்கலாம், அன்றைக்கே பூஜையும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சைட்லேருந்தும் என்ன சொல்லிக்கலாம்னா, மாஸ்டருக்கு அப்புறமா இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அந்த ஒரு பெரிய பஸ் இருக்கும், அந்த நேரத்தில் இந்த மாதிரியான அப்டேட் வரும்போது இன்னும் வேறு லெவலில் ஒரு ஹைப்பில் போவோம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. பட் அண்ணனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் ஒரு படமாக ஒரு நார்மலான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும் போது மற்ற பாசிபிலிட்டிஸும் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்துடைய பூஜை எப்போ நடக்க போகிறது என்றால், நியூ இயர் அன்னைக்கு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பிரசன்ஸ் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க நண்பா. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து நானே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து துப்பாக்கியோட பார்ட் 2 ஜெகதீஷ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன யோசித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் பார்ட் அப்படின்ற ஒரு பேட்டர்னே வேணாம், புது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஆடியன்ஸுக்குமே வந்து உள்ளே வந்து கார்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தும். அதனால் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும், இந்த மாதிரியான ஒன் லைனை இது வரைக்கும் அண்ணனை பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு கதை பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோ. இதேமாதிரி தொடர்ந்து நம்ம அண்ணன் நம்ம தளபதி அவர்களோட அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலில் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி வெறியர்கள்கிட்ட இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான நம்ம அண்ணன் நம்ம தளபதியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் கே எஸ் பாய்.